Today topic, very most important, interesting topics, constitutional values and education. Constitutional values and education, especially preamble, fundamental rights and duties. இந்திய அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம பார்க்க போறது வந்து பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்தே நம்ம இந்திய அரசியலமைப்பை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அதனால இதுக்கு வந்து நான் அதிகமான விளக்கங்கள் கொடுக்கணுங்கிறது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்தே இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தி நிறைய படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு பிரியாம்பிள் எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும், எதுவுமே சேஞ்ச் ஆகல, தி சேம். இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் எஜுகேஷனல் எஜுகேஷன் ரிலேட்டடா நம்ம அது எப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஹெட்டிங் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், தீஸ் ஆர் த மெயின் ஹெட்டிங்ஸ் கண்டென்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. இந்தியன் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அண்ட் எஜுகேஷன், Indian constitutional values and education, the preamble to in constitution of India, what is the constitution of India, then fundamental rights, fundamental duties, directive principles of state policy and education, then main characteristics of constitution of India, then conclusions. These are the headings we are going to discuss on today. So, இதுல வந்து இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா, this is the first book of Constitution of India. It's located at Parliamentary Library Building, New Delhi, India. நம்ம இந்தியாவுடைய பார்லிமெண்ட் லைப்ரரி பில்டிங்ல இந்த புத்தகம் வந்து வைக்கப்பட்டிருக்குது. So, Indian constitutional values and education அப்படின்னு பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பினுடைய மதிப்புகள் எப்படி கற்று கொடுக்கப்படுகிறது, கல்வியில இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ள ப்ரியாம்பிள்லயே நமக்கு ஃபோர் யூனிவர்சல் வேல்யூஸ், நாலு வேல்யூஸை வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கல்வியில டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நம்ம வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் ஜஸ்டிஸ். தேர் ஆர் ஃபோர் யூனிவர்சல் வேல்யூஸ் ஆர் தர் இன் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள். பிரியாம்பிள்லயே இந்த வேல்யூஸ் பத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜஸ்டிஸ், செகண்ட் வேல்யூ இஸ் லிபர்டி, லிபர்டி, தென் தேர்ட் வேல்யூ இஸ் குவாலிட்டி, தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஃப்ரட்டர்னிட்டி. ஸோ இந்த நான்கு வேல்யூவையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கல்வியில இது எல்லாத்தையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த பிரியாம்பிள், ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் லிபர்டி ஆஃப் தாட்ஸ், expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. This is the preamble. நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு கூட இந்த பிரியாம்பிள் தான் நமக்கு என்ன வேல்யூவை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாரும் சமம், எல்லாருமே எல்லாருக்குமே சம நீதி கிடைக்கணும், சுதந்திரம், ஃப்ரீடம் அவங்களுக்கு உண்டு, எல்லாருமே சமம், அண்ட் ஆல்சோ எல்லாருமே நம்ம சகோதரத்துவத்தோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த கான்செப்டை தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா டீச் பண்ணுது. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ், நீதி அப்படிங்கறது பார்த்தோம்னா, லாஸ்ட் கிளாஸ்லயே சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம் என்னென்ன எஜுகேஷனல் கான்செப்ட்ல சோசியல் ஜஸ்டிஸை பத்தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன கொடுத்துருக்குது, அதை நம்ம எப்படி டீச் பண்றோம், எடுத்து கல்வி மூலமாக எப்படி அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஈக்குவல் பவர், ஷேரிங் த ஈக்குவல் பவர். ஸோ இட்ஸ் நீட் ஷேரிங் த பவர், எல்லாருக்குமே எல்லா வளங்களும் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு சம நீதி, சம ஆற்றல், எல்லாருக்குமே சம வாய்ப்புகள், நீதியை பெற்றுக்கொள்வதில சம உரிமை இருக்குது. அந்த ஆற்றலை வந்து என்ன பண்றது, சக்தியை வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கறதான்.
then compassion towards underprivileged and empathy towards the disadvantages எந்த விதமான வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் இல்லாம சோ அவங்க வந்து யாருக்கு இவங்களுக்கு இந்த சலுகை அவங்களுக்கு அந்த சலுகை அப்படிங்கிறது எல்லாம் இல்ல எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு சலுகைகள் தான் நம்ம வழங்கப்படணும் அப்படிங்கறதுதான் அண்ட் ஆல்சோ இதுல வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சமுதாயத்துல பின்தங்கி நலிவடைந்தவருக்கு நம்ம வந்து சரியாக அந்த நீதியை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து கான்சியஸா இருக்கிறாங்க அதனால இந்த ஜஸ்டிஸ் இஸ் ஷேரிங் டு ஷேரிங் த பவர் ஈக்குவலி அண்ட் கன்சிடர் த பிரிவிலேஜஸ் ஃபார் அண்டர் அண்டர் செக்ஷன் ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துல ரொம்ப நலிவடைந்த பிரிவினர்களுக்கு எல்லாருக்குமே சரியான நீதி சரியான இது வந்து கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதுதான் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பிகம் இம்பார்ட்டன்ட் டு என்ஷோர் த ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் இப்போ நமக்கு சரியான நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை எதிர்த்து போராடுவதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நம்மளுடைய நீதியை முறையாக நம்ம சரியான நீதியை வழங்குவதிலும் பெற்றுக் கொள்வதற்கான கடமையும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நமக்கு சொல்லுது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து இந்த ஜஸ்டிஸ் நீதியை பெற்றுக் கொள்வதிலையும் சரியாக வழங்குவத பத்தியும் நம்ம கிட்ட சொல்லுது எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க த லிபர்டி சோ லிபர்டி இன் த சென்ஸ் நம்மளுடைய நம்மளுடைய எண்ணம் செயல் பேச்சு இதை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான உரிமை அப்படிங்கறதுதான் சோ நம்ம நம்மளுடைய நியூ ஐடியாஸையோ நம்ம கண்டுபிடிப்புகளையோ நம்ம நம்மளுடைய சிந்தனைகளை செயல்களை சுதந்திரமாக சரியான வழியில் சரியான அந்த தேசத்துக்கு பொருத்தமான பாசிட்டிவான தேச வளர்ச்சிக்கு ஏற்ற அந்த எண்ணங்களை கருத்துக்களை வெளியிட வேண்டும் அதுக்கான லிபர்டி சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத இது எக்ஸ்பிரஸ் பண்ணுது சோ ரெஸ்பெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ் பிறருடைய கருத்துக்களையோ எண்ணங்களையோ பேச்சுக்களையோ செயல்களையோ நம்ம என்ன பண்ணணும் மதிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த லிபர்டி சோ நம்ம ஒவ்வொருத்தருடைய ஃப்ரீடம் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொருத்தருடைய மூக்க தொடர வரைக்கும் தான் தொடர்றதுக்கான எந்த ரைட்ஸும் நம்ம கிட்ட கிடையாது அது வரைக்கும் நம்ம என்னன்னாலும் பேசலாம் செய்யலாம் எழுதலாம் அப்படிங்கிற ரைட்ஸ் தான் இந்த லிபர்டி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது சோ இதுல வந்து நம்ம 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 எதனாலும் நம்ம நம்ம நம்பிக்கையா நம்ம வழிபடுவதற்கோ அதை பின்பற்றுவதற்கோ அதை தொடர்வதற்கோ இந்த இந்த சமுதாயத்தினுடைய அழிவுக்கு இல்லாம அது சமுதாயத்தை வளர்ச்சியடைய செய்வதற்கான எந்த ஒரு சரியான வழிகளையும் நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அந்த உரிமைகள் நம்ம கிட்ட இருக்குது அப்படிங்கிறதா சோ இட் இஸ் எக்ஸ்பிரசிங் த ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட ஃப்ரீடம் கொடுக்குறாங்க பட் அத அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதான் ஃபார் என்சோரிங் த பீஸ் ஆஃப் பீஸ் இன் த நேஷன் தேசத்தினுடைய அமைதி ஒற்றுமை அது சீர்குலையாமல் நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சரியானதா செய்யறதுக்கான சுதந்திரம் வழங்கப்படுகிறது தி நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படிங்கிறது சோ கான்ஸ்டிடியூஷன் படி இந்திய அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூபிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி தட் இஸ் ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வார்த்தைகள்ல மட்டும் இல்லாம சமம் அது ஃப்ரீடம் சுதந்திரமும் நியாயமும் சமமாக அனைவருக்கும் வழங்கப்படுவது அப்படிங்கிறதுலாம் சோ யாரும் எதையுமே அவங்களுக்குன்னு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு இத்தருடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற வாய்ப்புகளை வந்து சரியாக முறையாக வழங்கப்படுகிறது அவங்கவுங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கறதான் இது எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம பேக்ரவுண்ட் வைஸோ இந்த பேக்ரவுண்ட் வைஸோ அல்லது எக்கனாமிக்கல் வைஸோ ஜெண்டர் வைஸோ காஸ்ட் வச்சோ கல்ச்சரல் வச்சோ அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டோ ஸ்டேட்டஸோ எனிதிங் எல்ஸ் இதுல எதுவும் அந்த மாதிரியான பாகுபாடுகள் பிரிவினைகள் எதுவுமே கிடையாது அனைவருக்கும் சமம் சமமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் சமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற சம வாய்ப்புகளை வழங்குவது அப்படிங்கிற அந்தந்த வாய்ப்புகள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுது அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்குது சோ வாய்ப்புகளை கிடைக்கிறவங்க தான் அதுல வெற்றி பெறுகிறார்கள் அதை வந்து முறையாக பயன்படுத்தியவர்கள் மட்டும்தான் சாதிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு கிடைக்குது
சோ நமக்கு இருக்க அந்த வாய்ப்புகள் என்னன்றது தெரியாம தான் நம்ம நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறது கிடையாது. சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி என்ன அப்படின்னா கிவிங் ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி டு அண்ட் ஈக்குவல் ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல் அப்படிங்கறதுதான். தி நெக்ஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. சோ இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் ஸ்கூல் சொசைட்டி அண்ட் நேஷன் சோசியல் சாலிடரிட்டி. சோ இது வந்து எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டி ஜஸ்டிஸ் லிபர்ட்டி எல்லாமே சேர்ந்தது அப்படிங்கிறதுதான். சோ நம்ம ஒரு பெரிய சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரில நம்ம இருக்கிறோம். சோ அங்க அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய அனைவரும் ஒற்றுமையாக ஒரு ஒற்றுமை உணர்வுடன் ஒரே மனிதன் அப்படிங்கிற ஒரு பண்போட மட்டும்தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிற அதுல வந்து எந்த விதமான ஜாதி வேறுபாடுகளோ இல்லாம ஒரு மதம் வச்சோ மொழி வச்சோ அல்லது நாடு தேசம் அந்த மாதிரி எந்த பிரிவினைகளும் இல்லாம வி ஆர் இந்தியன் ஸோ வி ஆர் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற மாதிரி சகோதர சகோதர நம்ம வந்து சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வி ஆர் த இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ கொடுக்கறது இந்த ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இத ஸ்கூல் லெவல்ல இருந்தே எல்லாருக்குமே அதை வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேல்யூஸ். ஸோ ஃபார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃப்ரெட்டர்னிட்டி அதனுடைய நாலேஜை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். ஸோ நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துவது திஸ் வேல்யூ. ஸோ திஸ் ஆர் த ஃபோர் இம்பார்ட்டன்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் That is justice, liberty, equality and fraternity. இந்த நான்கு முக்கியமான பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம கிட்ட எடுத்து சொல்லுது. ஸோ இதெல்லாம் நம்ம கல்வியின் மூலமாக அந்த மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். The next topic is preamble to Constitution of India. Constitutionல உள்ள அந்த preamble பார்க்க போறோம். So this is the preamble. So இந்தியாவினுடைய முகவுரை முகப்புரை. So first page of Indian Constitution அப்படின்னு சொல்லும் போது அதை ரொம்ப அழகா நமக்காக வடிவமைச்சு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு முதல் அந்த வார்த்தை வாக்கியம் ஆரம்பிக்கிற அந்த முதல் வார்த்தையை எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வி We the people of India. இதுதான் இந்த இந்திய அரசியல் அமைப்பினுடைய முதல் பக்கத்துல முகவுரையில எழுதப்பட்ட முதல் வார்த்தை. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic to secure to all in its citizens. ஸோ அனைவரும் வந்து நம்ம எல்லாருமே இந்தியாவினுடைய மக்கள் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருமே இந்தியாவை சார்ந்தவர்கள். ஸோ நம்ம வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு நம்ம எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு சமத்துவ சமய சார்பற்ற ஜனநாயக குடியுரிமை உள்ள ஒரு நாடு அப்படிங்கிறத இங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ அந்த இடத்துலதான் இங்க நமக்கு நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம் இந்த ஃபோர் யூனிவர்சல் வேல்யூஸ் அதை பத்தி இங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒண்ணு அப்படிங்கிறது தான் இதை முன்னாளி முகவுரையிலே பக்கத்திலேயே அவங்க வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி திஸ் 26th டே ஆஃப் நவம்பர் 1949 டு ஹியர் பை அடாப்ட் எனக்ட் அண்ட் டு கிவ் அவர்செல்ஸ் திஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு நம்ம எல்லாருக்கும் எப்போ இது வந்து வெளி நம்ம செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 26th டே ஆஃப் நவம்பர் 1949 நடைமுறைக்கு வந்த நாள் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நவம்பர் 1949
இதை வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணி இதை வந்து சப்மிட் பண்ணுறாங்க, உருவாக்கி அழகாக வடிவமைத்து இந்தியனுடைய இந்த அசம்பிளியில கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லும்போது நவம்பர் 1949 இந்திய சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த அரசியல் அமைப்பு. நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி 26, 1950 26 ஜனவரி 1950 இருந்து இது நடைமுறைக்கு வருது. இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொண்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுல வந்து இந்த பிரியாம்பிள் உள்ள அந்த முதல் வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா பி த பீப்புள். ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகாக எல்லாராலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு பவர்ஃபுல்லான இந்த வார்த்தை பி த பீப்புள் அப்படிங்கிறது இந்த பிரியாம்பிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 1976 அமெண்ட்மெண்ட்ல வந்து வேர்ட் வாஸ் சேஞ்ச்டு சோசியலிசம் செகுலரிசம் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாவரின் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் ஃப்ரீ டு ஃபாலோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாலிசிஸ். இட் மீன்ஸ் டு ஃப்ரீ டு ஃபாலோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாலிசிஸ். ஸோ உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை எதுனாலும் நம்ம பின்பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாவரிங்கிறதுக்கான அர்த்தம். செகுலர் மீன்ஸ் இட் மீன்ஸ் நோ பர்டிகுலர் ரிலிஜன் இஸ் ப்ரிஃபர்ட், எந்த ஒரு மதத்தையும் சாராதது அப்படிங்கிறது. ஸோ அதாவது இந்தியாவுக்குன்னு எந்த விதமான கொள்கைகள் அப்படிங்கிறது கிடையாது, அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பாலிசிஸ் நம்ம என்ன பண்ணலாம் பின்பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது. செகுலரிசம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது இட் மீன்ஸ் நோ பர்டிகுலர் ரிலிஜன், எந்த ஒரு மதத்தையும் நம்ம வந்து சாராதது அப்படிங்கிறது இந்தியா. தென் சோசியலிஸ்ட், சோசியலிஸ்ட் இட் மீன்ஸ் நோ கான்சர்வேஷன் ஆஃப் பவர் அண்ட் மணி. ஸோ இது வந்து எந்த ஒரு சக்தி ஆற்றலோ அல்லது பணத்துக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நாடு, சோசியலிஸ்ட் சமத்துவமாக உள்ள ஒரு நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. டெமோக்ராட்டிக் இட் மீன்ஸ் ரூல் பை எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா, இது ஜனநாயக நாடு, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் இந்தியாவை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறத இது குறிக்குது. ரிபப்ளிக் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் நோ ரூம் ஃபார் ஹெரிடிட்டி ரூலர் ஆர் மொனார்க், இந்த ஒரு மன்னராட்சி அப்படிங்கிறது கிடையாது, இது குடியுரிமை உள்ள ஒரு நாடு, எந்த ஒரு பரம்பரையோ மன்னர்களோ இது ஆளாத ஒரு குடியுரிமை உள்ள ஒரு நாடு அப்படிங்கிறது தான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உள்ள இந்த வார்த்தைகள் சாவரின், செகுலர், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் வந்து அதோடைய பலம், அதோடைய பொருள், அதோடைய சமத்துவம் என்ன, அதோடைய ஆற்றல் என்ன, எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத இது வந்து நமக்கு எடுத்து காமிக்கக்கூடிய மிக ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகள். This is the preamble to Constitution of India. இந்திய கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட மொழி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹிந்திலையும் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இது முதல்ல எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பொழுது அவங்க வந்து இதுதான் this is the first and original pages of Indian Constitution of India. ஹிந்திலையும் எழுதியிருக்கிறாங்க, ஆங்கிலத்திலையும் இது எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சாசனம், போத் ரெண்டுலையுமே அவங்க எழுதியிருக்கிறாங்க. The purpose of having a preamble. So, in the preamble, two aspects. ரெண்டு முக்கியமான காரணத்தினால பயனுக்காக இது கொண்டு வரப்பட்டது. Indicate the source from which the constitution derived its authority. So, இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எந்த காரணத்தினால இது கொடுக்கப்பட்டது, அதோடைய பவர் என்னங்கிறத நமக்கு, அதோடைய சோர்சஸ் என்னங்கிறத நம்ம எடுத்து காட்டுவதற்கும், இட் ஆல்சோ ஸ்டேட்ஸ் அப்ஜெக்டிவ் ரிச் கான்ஸ்டியூஷன். ஸோ இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த காரணத்துக்கான, எதுக்காக இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறதையும் அவங்க முக்கியமா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு நோக்கத்துக்காக எங்க இருந்து இது எடுக்கப்பட்டது, என்ன காரணத்தினால இது கொடுக்கப்பட்டது, இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், இதை வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறத இதை உருவாக்கி இருக்கிறாங்க. The next heading is the what is the constitution of India, constitution of India arasilamippuna enna appdin paakumbodhu oru chinna oru idu
இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த இந்திய அரசியல் அமைப்புல என்னெல்லாம் இருக்கு அஸ் பர் த மார்ச் 2020 2020 மார்ச் அதுபடி பார்க்கும் பொழுது ப்ரியாம்பிள் ஒரு ப்ரியாம்பிள் இருக்கு பார்ட்ஸ் 25 பார்ட்ஸ் இருக்குது அதுல 395 ஆர்டிகிள்ஸ் ஆர் த அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் 104 திருத்தங்கள் இருக்கு ஷெடியூல்ஸ் அட்டவணைகள் 12 அப்பண்டிக்ஸ் 4 ஸோ இந்த பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் தேர் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு இல்லாத ஆஸ்பெக்ட் இல்லாத ஏரியா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய சாசனம் தான் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பார்ட் த்ரீல ஆர்டிகிள் 12 to 35 மூணாவது அட்டவணையில சாரி மூணாவது பகுதியாக ஆர்டிகிள் 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி நமக்கு எடுத்து சொல்லுது அது என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒவ்வொரு குடிமகனும் இந்த அடிப்படை உரிமைகளை கட்டாயம் பெற்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மெயின் திங் ஒவ்வொரு இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுகிறது வழங்கப்படுது அது எல்லாமே அவனுக்கு இருக்குங்கிறத இது எக்ஸ்பிரஸ் பண்ணுது ரைட் டு ஈக்வாலிட்டி அனைவரும் சமம் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஆர்டிகிள் 14 to 18 என்ன சொல்றது அப்படின்னா ரைட் டு ஈக்வாலிட்டி அனைவரும் சமம் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது தென் ரைட் டு ஃப்ரீடம் அனைவருக்கும் சுதந்திரம் சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்படிங்கிறது சுதந்திர உரிமை வந்து ஆர்டிகிள் 19 to 22 அது வந்து நமக்கு சுதந்திரத்தை பத்தி சுதந்திர உரிமையை பத்தி நமக்கு சொல்லுது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் தீண்டாமைக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகிள் 23 to 24 நமக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை 25 to 28 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பண்பாட்டு மற்றும் கல்வி சார்ந்த உரிமையை வந்து ஆர்டிகிள் 29 to 30 நமக்கு அது சொல்லுது தென் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அரசியல் அமைப்பின்படி தீர்வு காண்பதற்கான உரிமை அப்படிங்கறத வந்து ஆர்டிகிள் 32 நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது ஸோ தீஸ் ஆர் த 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாரி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6 அடிப்படை உரிமைகளை நமக்கு வந்து இந்திய அரசியல் அமைப்பு எடுத்து சொல்லுது ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம அதை பார்க்கும் பொழுது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம ஒன்னா பாக்குறதுக்கு முன்னாள் பார்ப்போம் ஸோ ரைட் டு ஈக்குவலிட்டி சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகிள் 14 to 18 நமக்கு சொல்லுது அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 14, 15, 16, 17, 18 அஞ்சு விதிகள் 5 ஆர்டிகிள்ஸ் வந்து சமத்துவ உரிமையை பத்தி நமக்கு சொல்லுது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லாஸ் எல்லாரும் சட்டத்தின் சட்டம் அனைவருக்கும் சமம் அனைவருக்கும் பாதுகாப்பை கொடுப்பது ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லாஸ் சட்டம் வந்து அனைவரையும் பாதுகாக்குது அப்படிங்கறதான் இந்தியாவில பிறந்த அண்ட் ஆல்சோ த யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவின் எல்லைக்கு உட்பட்டு உள்ள அனைவருக்கு முன்னும் சட்டம் வந்து சமம் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எந்த விதமான பாகுபாடுகள் பிரிவினைகள் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து ஆர்டிகிள் 15 ஸோ அனைவரும் சமம் அப்படிங்கிறது இவங்க எந்த ரிலிஜன் இந்த காஸ்ட் இந்த ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி எந்த பிரிவினைகளும் சட்டத்தின் முன் கிடையாது தென் ஆர்டிகல் நம்பர் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 16 சொல்லுது ஆர்டிகிள் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை வந்து ஒழிப்பது தீண்டாமை அப்படிங்கிறது எது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 17 அது சொல்லுது தென் ஆர்டிகிள் 18 அபாலிஷன் ஆஃப் அவார்ட் ஒன்லி டு த சிட்டிசன் இந்தியாவில உள்ள அந்த குடிமகன்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு உரிமையும் உண்டு ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து அதை சார்ந்த மற்றவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஸோ அபாலிஷன் ஆஃப் வழங்கப்படக்கூடிய விருதுகள் இந்தியாவில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஸோ இந்தியாவில மூலமாக ஒரு ஏதாவது ஒரு விருதுகள் வழங்கப்படுதுன்னா அது இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறது ஈக்குவல் ரைட்ஸ் டு ஆல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத இதெல்லாம் மென்ஷன் பண்ணுது
நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமையை பத்தி ஆர்டிகல் நம்பர் 19, 20, 21, 22 ஃபோர் ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படிங்கிறது எழுத்து உரிமை, பேச்சுரிமை, சுதந்திர உரிமை, நம்ம என்னன்னாலும் பேசிக்கலாம், என்னன்னாலும் எழுதலாம், என்னன்னாலும் செய்யலாம், எந்த ஜாப் எந்த இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு ஏகப்பட்ட ரைட்ஸ் நமக்கு இருக்கு, எல்லா ரைட்ஸ் இருக்குது. பட் அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதோடைய எல்லை என்னங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ நம்ம தேசத்தை சமுதாயத்தை பாதிக்காத, எஸ்பெஷலி மற்றவங்களை பிறரை பாதிக்காத அளவுக்கு நம்ம என்ன செயல்களையும் செய்வதற்கான உரிமை, இந்த இந்திய எல்லைக்கு உட்பட்டு எந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செய்வதற்கோ, எந்த ஒரு அமைப்பை நிறுவுவதற்கோ, அதை தொடர்வதற்கோ, எந்த வழிபாடு செய்வதற்கோ, அது எல்லாத்துக்குமே நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து இது ஆர்டிகல் நம்பர் 19 to 22 Protection of life. ஒரு தனி ஆர்டிகல் நம்பர் 21 என்ன சொல்றதுன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒவ்வொரு தனி நபரையும் பாதுகாப்பது, தனியுடைய பாதுகாப்புக்கான உரிமை, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 21 சொல்லுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, என்னுடைய பர்சனல், என்னுடைய பர்சனல் ஃப்ரீடம் வந்து எந்த இடத்துலயும் அது பாதிக்குதுன்னா அதை எதிர்த்து போராடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 சொல்லுது. Article 22 deals with protection against arrest and detention in certain cases. எந்த ஒரு காரணமற்ற முறையில என்னை யாராவது நம்ம கைது செய்யறாங்க, எந்த விதமான காரணமும் இன்றி கைது செய்யப்படும் பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 22 நமக்கு சொல்லுது. Then right against exploitation, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு பார்க்கும்போது 23, 24 ரெண்டு ஆர்டிகல்ஸ் நமக்கு சொல்லுது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கும் அடிமை அல்ல, அவனை கட்டாயப்படுத்தி பணியில் அமர்த்த கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் நம்பர் 23. அண்ட் ஆல்சோ 24 என்ன சொல்லுனா, எந்த ஒரு குழந்தைகளையும் பணியில் அமர்த்த கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 24 நமக்கு சொல்லுது. Then right to freedom of religions, எந்த சமயத்தை பின்பற்றுவதற்கான உரிமை, சமய உரிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்டிக்கிள் நம்பர் 25, 26, 27, 28 நாலு ஆர்டிக்கிள் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கோ அதை தொடர்வதற்கோ மத சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஸோ எந்த ஒரு மதத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பின்பற்றி கொள்ளலாம், அதை தழுவலாம், அதை ஒரு தொழிலாக நம்ம வந்து பின்பற்றலாம், மதம் சார்ந்த ஒரு பர்டிகுலர் ஆன ஒரு ஆர்கனைசேஷன் அமைக்கிறதுக்கோ, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமைச்சு கொள்வதற்கோ, மதம் சார்ந்த கற்பித்தலோ, அதை ப்ரோபகேட் பண்றதுக்கோ, அதை வந்து பரப்புவதற்கான உரிமை அப்படிங்கிறத வந்து ஆர்டிக்கிள் நம்பர் 25, 26, 27, 28 வந்து நமக்கு சொல்லுது. ஸோ ரிலிஜன் ரிலேட்டடான ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் நம்பர் 29 to 30 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சுரல் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ இந்த மொழியை பாதுகாத்து கொள்வதற்கு, நம்மளுடைய பண்பாடு மொழியை பாதுகாக்கிறது, மொழி சார்ந்த மொழி சார்ந்த இலக்கியங்கள், நம்ம தாய்மொழி சார்ந்த இந்திய மொழி சார்ந்த எழுத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், அதனுடைய ஆவணங்களை பாதுகாத்துக் கொள்வதும், நாட்டினுடைய பண்பாடு சார்ந்த அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை. ஸோ இந்திய நாட்டுல உள்ள மைனாரிட்டி, சிறுபான்மையினர் சார்ந்து அவங்களுடைய பண்பாடுகள் அதையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை. டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸோ மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கான கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை அப்படிங்களா. ஸோ இந்திய பண்பாட்டை பாதுகாப்பதற்கோ, இந்திய பண்பாடு சார்ந்த கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை. தென் லாஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி, சட்டத்தின் மூலமாக தீர்வு காண்பதற்கான உரிமை. இப் சப்போஸ் நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகள் சரியா கிடைக்கல, நமக்கு சரியான உரிமைகள் கிடைக்கல, நீதி சரியாக வழங்கப்படவில்லை, அல்லது நமக்கு எதிரான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம முறையாக சட்டமன்றத்தை அணுகி தீர்வு காண்பதற்கான உரிமை அப்படிங்கறதா இது சொல்லுது. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகள் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை, அல்லது நமக்கு எதிரான ஒரு தவறான
பிரச்சனைகள் அந்த மாதிரி நிகழும் பொழுது அதை எதிர்த்து சட்டமன்றத்தை முறையாக அணுகுவதற்கான அதை அணுகி அதன் மூலமாக தீர்வு காண்பதற்கான உரிமையை பத்தி ஆர்டிகல் நம்பர் 32 நமக்கு சொல்லுது. தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். The next is when the fundamental rights. Next topic is fundamental duties. Fundamental duties on the part 4. Part 4, article number 51A. பகுதி நாலு விதி 51A வந்து fundamental duties பத்தி நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணு. இந்த this is 10 fundamental duties. 10 அடிப்படை கடமைகளை பத்தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் எவ்வாறு உரிமைகள் வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி அந்த குடிமகனு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் இந்திய அரசியலமைப்பு நமக்கு எடுத்து சொல்லுது. சோ அப்படி என்னென்ன கடமைகள் இருக்கு அப்படிங்கறத ஒரு 10 கடமைகளை இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. அதுபடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டியூட்டி இஸ் டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பை மதிப்பது அப்படிங்கிறதான். சோ அதுக்கு அதை ஒழுங்காக பின்பற்றுவது, இந்திய அரசியலமைப்பு விதிகள் என்ன கூறுகிறதோ அதை மதித்து பின்பற்றுதல் அப்படிங்கறதுதான். டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவர்னிட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஒற்றுமையை தேசத்தை அதோடைய சகோதர அதோடைய ஒருமைப்பாட்டு உணர்வை பாதுகாக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதான். அந்த சமத்துவத்தை சரியாக முறையாக பின்பற்றுவது அப்படிங்கிறதுதான். To cherish and follow the noble ideas which is inspired our national struggle for freedom. இந்தியாவினுடைய விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களை பின்பற்றுவது, அவங்களை போற்றுவது. சோ அதே மாதிரி இந்தியாவினுடைய விடுதலைக்கு நம்மளுடைய அந்த விடுதலை உணர்வு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும், அதை போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்தக்கு நிறைய நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. செரிஸ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியாஸ், இந்திய விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ என்னென்ன புது கருத்துக்கள் வெளியிடப்பட்டதோ அதை எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டும், அதை தொடர வேண்டும் அப்படிங்கிறதாம். டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ சோ. சோ தேசத்துக்கு பணியாற்றுவது, தேசத்துக்கு எப்பெல்லாம் நம்மளுடைய பணி தேவைன்னு அழைக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் நம்ம உடனடியாக ஓடி சென்று உதவுவது அப்படிங்கறதான். தேசத்து நேஷனல் சர்வீஸ் எனி டைம் வென் தே நீடு, எப்போ நம்ம தேசத்துக்கு உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ் பண்ணணும், அது நம்மளுடைய கடமை. டு ப்ரொமோட் ஹார்மோனி த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட், சோ அனைவரும் சகோதர சகோதர சகோதரிகள் பிரதர்ஹுட், யூனிவர்சல் பிரதர்ஹுட், நேஷனல் பிரதர்ஹுட் அப்படின்னு ஒன்று, நம்ம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறது அந்த ஸ்பிரிட், இந்த ஹார்மோனி ஆஃப் தி ஸ்பிரிட் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம அனைவரும் இந்தியர், இந்திய மக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும், அது நம்மளுடைய கடமை, அந்த உணர்வோடு பங்காற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் கம்போசைட் கல்ச்சர், இந்தியாவினுடைய அந்த பண்பாடு பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும், அதோடைய மதிப்பை உணர வேண்டும். இந்திய பண்பாட்டு பாரம்பரிய கலாச்சாரங்களை வந்து பின்பற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை போற்ற வேண்டும், பரப்புவது நம்மளுடைய கடமை. டு இம்ப்ரூவ் ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேஷனல் என்விரான்மெண்ட், தேசத்தினுடைய அந்த சூழ்நிலையை சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, அந்த என்விரான்மெண்ட் வந்து இது என்விரான்மெண்ட் வேஸ்ட் ஆகாம அதை வந்து டீப்ரோமோட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ அதை ப்ரொமோட் பண்ணணும், பாதுகாக்கணும், ப்ரிசர்வ் பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சுத்தமாக சுகாதாரமாக அடுத்த தலைமுறைக்கும் அதை பயன்படுத்துற மாதிரி நம்ம அதை பாதுகாக்க வேண்டும். டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம், ஸோ சயின்டிபிக் டெம்பர் அறிவாண்மை ஆற்றலை வளர்ப்பது தேசத்துக்கு மிகவும் முக்கியமானது. நம்மளுடைய அந்த ஹியூமன் ரிசோர்சஸ சரியாக பயன்படுத்துது, நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய அறிவு ஆற்றல், நம்மளுடைய அறிவியல் திறமைகளை அல்லது ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி புதுசாக கண்டுபிடிக்கிறது, அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன சேஞ்சஸ் பண்றோம், என்ன மாடிஃபிகேஷன் கொடுக்குறோம், என்ன கண்டுபிடிக்கிறோம், என்ன சீர்திருத்தங்களை பண்றோமோ அது எல்லாமே தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். டெவலப் த சயின்டிபிக் டெம்பர்,
நம்மளுடைய அறிவாற்றல் அண்ட் ஆல்சோ அறிவியல் நுட்ப ஆற்றல், அறிவியல் நுட்ப ஆற்றல், ஹியூமனிசம், ஹியூமன் வேல்யூஸ், அந்த மனித நேயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி புதுசா நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இந்தியா கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த ஸ்பிரிட், இந்தியா பொருள், இந்தியாவுடைய செஞ்சது, இந்தியாவுடைய ப்ராடக்ட், இந்தியாவில உருவாக்கப்பட்டது, இந்தியாவினுடைய சீர்திருத்தம், இந்துடைய மாற்றம் அப்படிங்கிறது, அந்த மாதிரியான உணர்வுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியது, அதெல்லாம் நம்மளுடைய கடமை. சோ அந்த இந்தியாவில பிறந்து இந்திய பொருட்களை பயன்படுத்துவது, அதை நம்மளே செய்யறது அப்படிங்கிறது எல்லாம் நம்மளுடைய கடமை. சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டு டு அப்சூர் வயலன்ஸ், எந்த ஒருடைய வன்முறைகளையும் ஈடுபடக்கூடாது, வன்முறைகள்ல பொது சொத்துக்களை சேதமடைய செய்யக்கூடாது, அதை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. The last duty is to strive towards excellence in all spheres of individual and collect actively so that the nation constantly rises to higher levels to endeavor and achievements. So, இது மட்டும் இல்லாமல் தனியாகவோ அல்லது ஒரு குரூப்பாகவோ சேர்ந்து நம்ம வந்து பாடுபட வேண்டும். நிறைய நம்மளுடைய சிறப்புகளை, நம்மளுடைய டேலண்டை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன்ஸ், நேஷன் அச்சீவ்மெண்ட் இன் த வேர்ல்டு லெவல், தேசம் வளர்ச்சிக்கு, தேசம் உலக அளவுல மிகப்பெரிய அளவுல உயர்நிலையை அடைவதற்கு தனி நபராகவோ அல்லது குழுவாகவோ இணைந்து அதற்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடுவது நம்மளுடைய கடமை. தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய கடமைகள். The next topic is directive principles of state policy and education. So in the nama fundamental preamble fundamental rights and duties irukudu, and also we must know the directive principles. Directive principle arasu nerimurai kodpaadugal enna adu namakku kalvila endha alavukku or influence pannudhu abingiradhu nama therinju vechirukkom. That part number 4 pagudhi 4 articles 36 to 51 the directive principles பத்தி நமக்கு நிறைய சொல்லுது. இந்த directive principles ஏ வந்து நம்ம நாலு கேட்டகரிஸா இங்க பிரிச்சு, நான்கு கொள்கைகளா கோட்பாடுகளா இங்க பிரிச்சு சொல்லப்பட்டிருக்குது. சோசியோ எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ், லிபரல் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ். ஒரு தேசம், இந்திய தேசம் ஆற்ற வேண்டிய, பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி நான்கு கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல், அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னு நிறைய இருக்குது. அந்த கோட்பாடுகளில் நான்கு கோட்பாடுகளாக பிரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. சோசியோ எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல், சமூக பொருளாதார கோட்பாடுகள், லிபரல் பிரின்சிபல், சுதந்திர கோட்பாடுகள், காந்திய கொள்கைகள், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பிரின்சிபல்ஸ், உலகளாவிய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி அரசு பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகளை வந்து பத்தி அது மென்ஷன் பண்ணுது. The next topic is main characteristics of Constitution of India. Main characteristics of Constitution of India. இந்திய அரசியலமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு பண்புகள், இதோடைய சிறப்புகள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியது, அதோடைய எழுதப்பட்டது, எழுதியது யார் அப்படின்னு சொல்லும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய அரசியல் அமைப்பை எழுதுவதற்கான குழுவின் தலைவர், அதை எழுதுவதற்காக உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழுவினுடைய தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். சோ அவருடைய தலைமையில தான் இந்த அரசியல் அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்குது. மெயின் மிக முக்கியமான பங்கு அம்பேத்கருடைய இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது வந்து நிறைய இடங்கள்ல இருந்து, நிறைய கண்ட்ரிஸோடைய கான்ஸ்டிடியூஷனை அவங்க வந்து சோர்சஸா, ஆதாரங்களா எடுத்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ், 2 வருடங்களுக்கு வந்து இதை என்ன பண்ணிருக்கிறாங்க, உட்கார்ந்து எழுதி நமக்காக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது இதுல நிறைய சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுல வந்து ஒரு 11 முக்கியமான பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஒரு உலக அளவுல இது நீண்ட எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம்.
and also partly rigid and partly flexible. Paadi nehilvu thanmai udaiyathu. Paadi nehilvu thanmai, paadi nehilvu thanmai acha oru arasiyalamaippu. Idhula enna abidunna nama eppanaalum idha thiruthi thiruthi namakku theviyana poludhu idha neekikolvadharku aladhu serthukolvadharkana urimai. Indha arasiyalamaippu nammaloeya kaalakattathukku eetha maadhiri endha alavukku idha nama maathi amaichu kollalam aladhu endha alavukku idha seikkalam அப்படிங்கிறதுக்கான உரிமை. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஜனநாயக குடியுரிமை அதுக்குள்ள ஒரு அரசியல் அமைப்பு. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இந்த அரசியல் அமைப்புல எழுதப்பட்டிருக்குது. த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், இது வந்து ஒரு பாராளுமன்ற முறைப்படி அமைக்கப்பட்ட அரசு, பாராளுமன்றத்தின் மூலமாக ஆட்சி அப்படிங்கிறது இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டாட்சி, தனிநபர் அப்படிங்கிற ஒரு குழுவாக ஒரு குரூப்பா சேர்ந்து கூட்டாக இணைந்து ஆளக்கூடியது அப்படிங்கறது ஒரு ஃபெடரேஷன். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், ஒவ்வொரு மாநில அரசு பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள் நெறிமுறைகளை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கடமைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. செக்குலர் ஸ்டேட், எந்த ஒரு சமயத்தையும் சாராத, எந்த ஒரு கொள்கைகளையும் சாராத நாடு அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு. ஆல் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, ஸோ இந்த இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீதித்துறை அப்படிங்கிறது தனியானது, அது வந்து எந்த ஒரு இதையும் சாராதது, யாரும் அதில் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஜுடிஷரி, நீதித்துறை அப்படிங்கிறது தனியான ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்திய அரசியல இருக்குது. இந்திய கவர்மெண்ட்ல இது வந்து ஆக்ட் ஆயிருக்குது. தென் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெயின் கேரக்டரிஸ்டிக், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தனி குடியுரிமை. இந்தியாவில பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இந்திய குடிமகன் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பை வந்து கொண்ட ஒரு நாடு. தீஸ் ஆர் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள மிக முக்கியமான பண்புகள் சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்ம சொல்லலாம். The last topic is conclusion, concluding the Indian constitution topics. Indian constitution பொறுத்த வரைக்கும் it's the most important free country, freedom, independent country அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எழுதப்பட்டு உருவாக்கப்பட்டு இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள், அதாவது இந்திய அரசியலமைப்பை சட்டமன்றம், இந்திய பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டது வந்து நவம்பர் 26, 1949. அது நடைமுறைக்கு வந்தது பார்க்கும்போது ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950 இது நடைமுறைக்கு வந்தப்பட்டது. ஸோ இதுல உள்ள அந்த பிரியாம்பிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பிரியாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சிறப்பாக சும்மா ஷார்ட்டா ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. திஸ் இஸ் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து எங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நேஷனல் பார்லிமெண்ட் மியூசியம், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அந்த பார்லிமெண்ட் மியூசியத்துல நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க. பார்லிமெண்ட் லைப்ரரி பில்டிங்ல உள்ள அந்த லைப்ரரி மியூசியத்துல நம்ம இந்திய அரசியல் அமைப்பே வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இது மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு நூலாக, இந்திய மக்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு புனித நூல் அப்படிங்கறத நம்ம இந்திய அரசியல் அமைப்பை வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் எஜுகேஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் எஜுகேஷன். இந்திய அரசியல் அமைப்புல என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்போது, ஃபோர் யூனிவர்சல் வேல்யூஸ், லிபர்டி, ஜஸ்டிஸ், லிபர்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஃபோர் யூனிவர்சல் வேல்யூஸ் பத்தி பார்த்தோம். பிரியாம்பிள், இந்திய அரசியல் அமைப்பினுடைய முகவுரையை பத்தி பார்த்தோம். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் எஜுகேஷன், த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி பார்த்தோம். தென் இது வந்து மிக ஒரு புனிதமான நூல், எல்லாருமே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் போச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு புனித நூல் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லலாம். இதுல இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணும், முறையாக சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதாம். ஜஸ்ட் யூ ஃபாலோ மீ ஆன் த சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப், ஸ்லைட் ஷேர் அண்ட் மை பிளாக் ஃபார் கெட்டிங் த
sources. Thank you so much.